ஏர்போர்ட்டில் ஒரு 300 பேர் இருந்து அவர் சி ஆஃப் பண்ணுறாங்க, நீங்கள் போங்க தூத்துக்குடிக்கு போய் வெற்றி நடை போட்டு வாங்கன்னு. ஸ்டெர்லைட்டுக்கு போயிட்டு லாக் பண்ணுறதுக்காக போகிறாங்கன்னு நினச்சிட்டாங்க இவங்க. அவர் ஆறுதல் சொன்னார், எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபா கொடுத்தார். இதுதான் முதல் தடவை நான் ரஜினி சார் பணம் கொடுத்து கேட்குறேன், கேட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததில்லை நீங்கள்? ஐயா இது வரைக்கும் கேட்டதில்லை. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இலங்கை மட்டும் இல்ல, எந்த நாடா ஆகட்டும், ஏழை மக்கள், பாமர மக்கள், இன்னசென்ட் பீப்பிள், குழந்தைங்க, லேடிஸ், முதியோர், அவங்களுடைய வேதனை அந்த காற்று பட்டால் அந்த நாடு உருப்படாது. எந்த நாடாகட்டும், சாமானிய ஜனங்க வந்து பாதிக்க கூடாது. அது எந்த காரணத்திலும் எந்த விதத்திலையும் இதுக்கு எந்த கொடுத்தா கூட அதுக்கு வந்து ஒரு இணைய கிடையாது. என்னுடைய சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எல்லாருக்குமே செய்யும் செய்யும்